நான் முடிவு பண்ணேன், என் ஃபேமிலி என்ன பண்ணிட்டு போறாங்க, எனக்கு வாழணும், எனக்கு இப்படிலாம் வாழ முடியாது. ஒரு அப்பனா ஒரு புருஷனா எவ்வளவு கொடூரமா நான் இருந்திருக்கேன்னு மட்டும் பாருங்க. நீ வரணும்னா வா, இல்லனா இங்கே இருந்துக்கா. எனக்கு தேவையில்லை இந்த பிள்ளையை தூக்கி அவங்க அப்பா கிட்ட கொடுங்க, எனக்கு வேண்டாம். அவரு கூட குடும்பத்தை அப்படி எனக்கு ரொம்ப இருக்கிட்டீங்க. என்னோட உங்களுக்கு தெரியும், நான் வந்து கல்யாணம் முடிக்கும்போது எனக்கு ஒரு 5000 சம்பளம், எங்கள் தங்கச்சி மாப்பிள்ள தான் எனக்கு 20000 வீட்டு டெபாசிட்லாம் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வந்து எங்கள் மாமனார் வீட்டிலேருந்து ஸ்பான்சர், ரொம்ப கஷ்டப்படுத்தார் மாப்பிள்ள அப்படின்னு எனக்கு கேஸ் சிலிண்டர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி தருணத்துலேயும் நான் என்னோட நோக்க நான் என்ன போகணுமோ அதை நான் போய்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ஃப்ளாட் வாங்கணும், நல்ல லக்ஸரியஸாக வாழணும், 5000 சம்பளத்தின்ட்டு கனவு பார்த்தீங்களா, லக்ஸரியஸாக வாழணும் அப்படி இருந்துச்சு. ஆனால் வீட்டில் வந்து இருக்கிறத வச்சு போதும். ரோஸ் வயிற்றில் இருக்கும்போது தண்ணியெல்லாம் ஒழுவும், நைட்டில் ஃபுல்லாக என் ஒய்ஃப் அந்த சட்டி வச்சுட்டு வச்சுருப்பாங்க, அது நிறைஞ்ச உடனே மாற்றணும், சின்ன சட்டி அது மாறிட்டே இருக்கும், இல்லைன்னா படுக்கையெல்லாம் ஈரமாயிரும். இந்த மாதிரி நான் சொன்ன இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை எனக்கு வாழ வேண்டாம், நான் முடிவு பண்ணேன், என் ஃபேமிலி என்ன பண்ணிட்டு போகிறாங்க, எனக்கு வாழணும், எனக்கு இப்படிலாம் வாழ முடியாது, ஓகே எனாஃப் இஸ் எனாஃப், நான் முடிவு பண்ணேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கம்பெனியில் ஃபுல்லாக பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன், ரோஸ் வயிற்றில் இருக்கும்போது வளைகாப்புக்கு நான் கிடையாது. ஒரு அப்பனா ஒரு புருஷனா எவ்வளோ கொடூரமாக நான் இருந்திருக்கேன்னு மட்டும் பாருங்கள். போனேன் பாப்பா தீட்டாங்க வா அப்படின்னாரு. ஏமா அவள தலைக்கு நான் வரமாட்டேன்ப்பா, அவனுக்கு ஸ்கூல் இங்கே இருக்கு, நீ வரணும்னா வா, இல்லைன்னா அங்கேயே இருந்துக்கா. ஒரே வெட்டோட துண்டு ரெண்டு தான் அவரோட முடி உங்க கையில். ஆமாம் வரணும்னா வா, இல்லைன்னா உன் பிள்ளையோட பிள்ளைய வச்சு வளர்த்துக்க, இங்கேயே இருந்துக்கா. உன் பிள்ளை முக்கியம், உங்கள் அம்மா அப்பா முக்கியம், நீ பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இங்கேயே இருந்துக்கா, முடி உன் கையில் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அம்மா சொன்னாங்க, நான் எப்பவுமே இடத்துல பேசுறேன், இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல வரல, எனக்கு தேவையில்லை இந்த பிள்ளையை தூக்கி அவங்க அப்பா கிட்ட கொடுங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இவ்வளோ கண்டி, அதாவது ஒரு பிளாக்மெயில் பண்ணி கண்டிஷன்மெண்ட் வாழ்க்கை வந்து எனக்கு நினைக்காது. நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த பிளாக்மெயிலாம் என்ன சரிபட்டு வருமா, ஒரு பாசமாக பேசணும், இருந்து பேசணும், இப்படி இப்படி சிச்சுவேஷன் காணி, இப்படி இப்படி பிரச்சனை, மாமா மாமியாட்ட பேசலாம், இருந்து பேசலாம், குடும்பத்தில் வச்சு பேசலாம், என்ன செய்யலாம்னு முடிவெடுக்கணும். அவர் முடிவு பண்ணிட்டு நம்மளுக்கு மெசேஜ் சொல்லுவோம், அவர் கேரக்டர் அப்படி தான். என்ன அந்த பிள்ளையை தூக்கி அவங்க அம்மா அவங்க அவங்க அப்பா கையில் கொடுங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்படி சொன்னேன். எனக்கு அவர் கூட குடும்பத்தை அப்படி எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, நிறைய விஷயம் பார்த்துட்டேன்னா அவாய்ட் பண்ணுறேன், நீ வெறுக்காரு வேண்டான்னு, ஏதோ தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு வெறுக்கலாம் அப்படி எப்படி சொன்னாமட்டேன். அவங்க அப்பாட்ட எழுந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இவரு அவனையை தூக்கிட்டு வெளியே போனார், எங்கள் அம்மா ஓடிவே பிடுங்கினாவா ராத்திரி கூட, அவங்க அவனையை தூக்கிட்டு உங்கள் அப்பா வெளியே போட்டார், தூக்கிட்டு போங்க உங்கள் மாவளை நான் வரமாட்டேது அப்படின்னு தான் சொன்னேன்னா. தேவையில்லை ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிட்டு உங்கள் அப்பா வெளியே போனாரா, எங்கள் அம்மா ஓடி போய் பிடுங்கிக்கிட்டாவா, பிள்ளையா கொடுங்க அப்படின்ட்டு பிடிக்கிட்டு நேரம் வீட்டுக்கு வந்து என்னை ஏசினாவா. இந்த மாதிரி அவளை அவ்வளோ கண்டுக்காத, இனியும் கண்டுக்காத, இந்த பிள்ளைக்காக நீ பின்னாடி போ, இந்த பிள்ளையும் லாஸ்ட்டில் ஆன மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு அவன் தூங்கினதுக்கு அப்புறம் உன்னை தூக்கி நேராக சாந்தி வீட்டுக்கு வந்தேன். ராத்திரி கூட வந்தேன், வாங்க போகலாம் வாங்க அப்படின்னு. யாரும் எதிர்பார்க்கல, இன்றைக்கி அதை சொல்ல அந்த டாபிக் சொல்லதான் இருந்தேன் நினைக்கிங்கன்னா, முடிவு எப்பப்போ எந்தெந்த நேரத்தில் எப்படிலாம் முடிவு எடுத்த அப்படின்னு. ஆமாம் அது காரணம் அம்மா தான், அம்மா அப்பா தான், அவர் அங்கே போகிறதா ரெடி. நான் அவர் தான் சொல்லிட்டேன்னா, இங்கே வரணும்னா வா பிள்ளை தீட்டு, இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டில் இருந்துக்கு, அவர் பிள்ளை வராது, அவருக்கு தேவையில்லை நான் வந்து, அவர் அப்படி தான் முடிவு பண்ணு. வந்து தான் ஆகணும், சுச்சுவேஷன் அப்படி ஆக்கிட்டார்ல, தேவனா வந்து தான் ஆகணும் அப்படின்னா. நேரம் அந்த ராத்திரி ஒரு நாள் ராத்திரி வீட்டில் இருந்தோம், மறுநாள் எல்லாரும் அவன் தங்கச்சி தம்பி எல்லாருமே நேராக உனக்கு கயிறு கட்டினா, அப்போ எங்கள் அம்மா அப்பா யாருமே கூப்பிடல, எல்லாமே பகலா கூப்பிடல, சண்டை கூப்பிடல, உடனே அந்த வீட்டை வச்சு கயிறு கட்டி பேர் வச்சு மாமா தான் மாமா தான் கையில பேர் வச்சு கயிறு கட்டி அந்த ராத்திரி மட்டும் சாந்தி வீட்டுல இருந்துட்டு மறுநாள் ஃபுல்லா எல்லாரும் ஃபேமிலியோட
யோகிதா வந்துச்சு. இல்ல நாங்க கஞ்சை காய்ச்சிக்கிட்டு துவைய அரைச்சி கஞ்சை காய்ச்சி ஊறுகாய் வச்சு நாலு நாள் கரண்ட் இல்லாம வெறும் இருட்ட படுத்துறேன். ஆனா எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை வாழ வேண்டாம். இந்த மாதிரி வாடகை வீட்டில், உளுற வீட்டில், ஓட்ட வீட்டில் எனக்கு வாழ வேண்டாம். அதில் நான் குறியாக இருந்தேன். அதுக்காக நான் என்ன தியாகம் வேணாலும் பண்ணதுக்கு ரெடி, யாரை வேணாலும் கடந்து போகிறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். எனக்கும் எங்கள் மாமியார் வீட்டில் நிறைய பிரச்சனை வந்துச்சு. இதனால் அவங்க ரொம்ப கொடூரமாக என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க. யாருக்கு போய் நம்ம பிள்ளையை கட்டி கொடுத்துட்டோம், இவ்வளோ கொடூரமானவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அவங்களுக்கு விசேஷம்தான் எல்லாம், அவங்க சொந்தக்காரன் விசேஷம்லாம் அவங்களுக்கு. நான் அப்படி இல்லை, அது ரொம்ப கொடூரமான விஷயம் ஆயிடுச்சு. நான் ஸ்டாப் ஆகலை. அன்னைக்கு ரோஸ் வயிற்றில் இருக்கும்போது அவளுக்கு வளகப்பை நடந்துச்சு. அன்னைக்கு தான் நான் கம்பெனியில் ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன். 1 crore 80 lakhs எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு கம்பெனிக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன். நான் அப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளியாக அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த ப்ரெசன்டேஷன்க்காக நான் 3 நாள் தூங்கலை. ரவ்வும் பகலும் என் வர ஐடியாஸ்லாம் நான் வந்து டெவலப் பண்ணிட்டு அதை போய் கொடுத்துட்டு அந்த ப்ரொமோஷன் அந்த அந்த ப்ரெசன்டேஷன் பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம்னு கொடுத்த உடனே என்னை டைரெக்டாக கம்பெனி பேரூரில் எடுத்தாங்க. கம்பெனி பேரூரில் எடுத்தோன்னா வேர்ல்டில் டாப் 5 கம்பெனிஸில் உள்ள கம்பெனி, அது உலகத்திலே டாப் 5 கம்பெனிஸ் என்னன்னு பாருங்கள். அதில் எனக்கு பேரூரில் வந்த உடனே பேங்க் வந்து எனக்கு 9 லட்சம் லோன் சேங்ஷன் பண்ணாங்க. ஆனால் அந்த தைரியம் இல்லை, அந்த மாதம் மாதம் பணம் கட்டணும், அந்த ரிஸ்க் எடுக்கலைன்னா எனக்கு பயம். அதுக்கப்புறம் 30,000 மாதம் கட்டிகிட்டு இருக்கேன், அது ஒரு பக்கம். பட் அந்த 5,000 4,000 கட்டுறதுக்கு பயம். தங்கச்சிக்கு லோன் வாங்கி கொடுத்தேன், அந்த கதை உங்களுக்கு தெரியும். தங்கச்சிக்கு லோன் வாங்கி கொடுத்தேன். அவன் என்ன சொன்னால், நீ அந்த வீட்டில் போயிருந்துக்கா, எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது, ஏன்னா ஃப்ளாட் ரொம்ப தூரமாக வாங்கியிருந்தேன்னா ஸ்கூலுக்கு இல்லை பக்கத்தில் இருக்கு, நீ போயிருந்தா. எனக்கு அதை விட வேறு விஷயம் என்ன இருக்குது, ஏன்னா அந்த ஃப்ளாட்டு என் பேரில் தான் இருக்குது, நான் தான் வாங்கியிருக்கேன், ஆனால் நீ போயிரு அப்படின்னா ஓகே அப்படின்னு நான் போயிட்டேன். நான் சொல்கிறேன், அப்போ தான் ரோஸ் பிறந்துட்டா. ரோஸ் பிறந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு 3 வாரம், யார் வந்தாலும் வராட்டாலும் நான் போய்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிகிட்ருக்கேன். நான் சொன்னேன், நீ வந்தாலும் வராட்டாலும் சரி நான் போவேன். என்ன நடந்துச்சு தெரியுமா, எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க அங்கே போகக்கூடாது. ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, என் ஒய்ஃப் வந்து ஒரே ஒரு பொண்ணு தான், அவங்களுக்கு பையங்களும் கிடையாது. அதனால் எங்கேயும் போகக்கூடாது, என் குழந்தைய பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணும், அதுவும் கை குழந்த, இன்னும்மா பார்க்கறதுக்கு யார் இருக்கா. நான் போகிறது சரியான தூரம், அங்கே வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ், அது ஃபுல்லாக ஃப்ளாட், எல்லோரும் கதை அடைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சாலில் இருந்து பழக்கம், சாலில்னா எப்பவும் கதை திறந்து இருக்கும், அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது, என்ன வீட்டில் என்ன கறி வைக்காங்க எல்லாம் தெரியும். ஆனால் அங்கே வந்து ஃப்ளாட், அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் போகும்போது இவங்க சொன்னால் முடியாது, இவ்வளோ அங்கே கூப்பிட்டு போதீங்க, இவங்க இருக்கட்டும், கொஞ்சம் பிள்ளை பிரியவெல்லாம் ஆனதுக்கப்புறம் 1 வயசு 2 வயசுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் கூப்பிட்டுப்பாங்க, நான் போய்கிட்டே இருப்பேன், நீங்கள் வரணுன்னா வாங்க இல்லைன்னா வராதிங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்துறீங்களா, பொண்டாட்டியும் பிள்ளையும், குழந்தை பிறந்து 40 நாள் கூட ஆகலை. நான் சொல்கிறேன், நான் அங்கே தான் போவேன், நீங்கள் வரணும்னா வாங்க, இல்லாட்ட உங்கள் குழந்தைய நீங்கள் வச்சு பார்த்துட்டே இருங்க, நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறேன், நான் பார்த்துட்டு போகிறேன்னு இல்லை. ஆனால் எனக்கு ஃப்ளாட்டில் தான் இருக்கணும், நான் ஐ ஆம் கோயிங் டு த டாப், நான் போய்கிட்டே இருப்பேன், நீ வந்தேன்னா வாங்க வரலன்னா விட்டுருங்கன்னு ஒரே ஐடியாவில் பெரிய சண்டை வந்துச்சு, பெரிய தரம் இருந்துச்சு. நான் போயிட்டேன், நான் வீடு ஷிஃப்ட் பண்ணேன், கல்வி பண்ணி அங்கே போயிருந்துட்டேன். நீங்கள் வந்தாலும் சரி வரணும்னு சரிண்ணே, கரெக்டாக ஒரு 40 டேஸில் என் ஒய்ஃப் வந்துட்டாங்க. என் கல்லானாலும் கிழவன் புல்லானாலும் பிடிச்சி நின்று இருந்தாங்க, இங்கே என்ன இருந்தாலும் சரிங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மனக்கசப்பு, பயங்கர மனக்கசப்பு. நாங்கள் 8 மாதம் 1 வருஷம் பேசவே இல்லை இந்த விஷயனால. சொல்லுதான் புரியுதான், என்ன சொல்லுதுன்னு, நான் என்ன செய்ய போகிறோன்னு அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நீ வந்தாலும் சரி வரணும்னு சரி. யார் எல்லோரும் ஒய்ஃபுக்காகவும் குழந்தைக்காகவும் தான் உழைப்பாங்க, நான் அவங்கள கூட தியாகம் பண்ணதுக்கு ரெடி, நான் எதை போகணுமா. அது இந்த மாதிரி நீங்கள் தியாகம் பண்ணிங்கன்னா உருப்பிட முடியும்.